இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்தியாவின் சிலிக்கான் வேலி என்று அழைக்கப்படும் ஐடி நிறுவனங்கள் நிறைந்த பெங்களூர் நகரில் தண்ணீர் பஞ்சம் தாண்டவமாடுகிறது. கோடையின் உக்கரம் துவங்கும் முன்பே கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கிணறுகள் போர்வெல்களில் தண்ணீர் வற்றிவிட்டது. மாநகராட்சியால் சீரான குடிநீர் சப்ளை செய்ய முடியவில்லை. தனியார் டேங்கர் லாரிகளில் குடிநீர் விலை ஜெட் வேகத்தில் எகிரிவிட்டது. மாணவர்களுக்கு குடிநீர் இதர தேவைகளுக்காக தண்ணீர் வழங்க முடியாமல் சில பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவித்துள்ளன. குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தி வந்த பெங்களூரு மாநகராட்சி இப்போது தடாலடி நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. அதன்படி நகரில் கார் கழுவ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுமானம் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் குடிநீரை பயன்படுத்தக்கூடாது. மால் சினிமா தியேட்டர்களில் குடிநீருக்காக மட்டுமே தண்ணீரை செலவு செய்ய வேண்டும். இந்த கட்டுப்பாடுகளை மீறினால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று பெங்களூரு குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. ஒருமுறை அபராதம் செலுத்தியோர் மீண்டும் அதே தவறை செய்தால் அடுத்த முறை கூடுதலாக 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இன்னொரு முறை செய்தால் மேலும் 500 ரூபாய் கூடுதல் அபராதம் செலுத்த வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு நகரில் மொத்தம் 1.3 கோடி மக்கள் வசிக்கின்றனர். இவர்களின் குடிநீர் தேவையை சமாளிக்க வேண்டுமென்றால் நாள் ஒன்றுக்கு 280 கோடி லிட்டர் குடிநீர் வேண்டும். இப்போது வெறும் 150 கோடி லிட்டர் தண்ணீர் தான் கிடைக்கிறது. இக்கட்டான நேரத்தில் தனியார் குடிநீர் டேங்கர் லாரி டிராக்டர்களில் தண்ணீர் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டிருப்பது மக்களை மேலும் துன்பத்தில் தள்ளியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே கோடையில் தண்ணீர் இல்லாமல் வாழ பழகி வருகிறோம். சாதாரண நாட்களில் டேங்கர் லாரியில் 500-600 ரூபாய்க்கு தண்ணீர் வாங்க முடியும். இப்போது 800-900 ரூபாய் என்கின்றனர். இன்னும் 2 மாதம் உள்ளது. இனி 1,500-1,600 என விலை ஏறிக்கொண்டே போகும் என்று பெங்களூரில் வசிக்கும் இளைஞர் ஆதங்கப்பட்டார். I am in this locality from 2015. So for last 2 summers, it's very horrible for us. So I stay in nearby apartment. We have about 100 flats, which are 2 blocks consisting 50-50 flats. So every summer we have a challenge and we need to restrict ourselves. We need to be without water for few days or few hours. So where we need to cut down and again we need to fill the tanks. And during summer, the tankers are very costlier. So now, the regular guy who comes for us, he used to charge 600-500. Now he is asking 800-900 rupees. Whereas for others, again he asks 1,500-1,600. So that's the challenge that we are facing as of now. And we are still in the month of March, first week now. So we have 2 more months to run this crisis. So we need to see how it goes. Bengalur Nagar Mattum Indri, Tumaraguru, Uttarakhanda Maavattangalilum, Kadum Kudinir Thattupadu Nilavugirathu. Maanilathin 236 Thalukakal, Varatchi Baadhitha Thalukakalaga Arivikkappattullana. இதில் 219 தாலுகாக்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. கர்நாடகாவில் இந்த முறை எதிர்பார்த்த அளவு பருவமழை பெய்யவில்லை. இதுதான் வறட்சிக்கு காரணம் என்கின்றனர். இதற்கிடையே குடிநீர் பஞ்சம் தொடர்பாக ஆளும் காங்கிரஸை பாஜக கடுமையாக சாடி வருகிறது. பருவமழை சரியாக பெய்யவில்லை, இந்த முறை கடுமையான பஞ்சம் ஏற்படக்கூடும் என்று எப்போதோ நிபுணர்கள் எச்சரித்துவிட்டனர். ஆனால் காங்கிரஸ் அரசு எதையும் கண்டுகொள்ளவில்லை. நகரில் 50% போர்வெல் வறண்டுவிட்டது. இனி ஒவ்வொரு மணி நேரமும் குடிநீர் பஞ்சம் தீவிரமடையும் என்று பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா கூறினார். The water crisis in Bengaluru is becoming more serious by the hour. Unfortunately, the state government had all information available with them. Experts had warned the government. Geologists, meteorologists, officials in the government had all indicated to the government that the monsoons will be failed, there is a severe water crisis that Bengaluru is staring at. Despite these warnings, the government did not take any action preemptively. Today, the drinking water crisis in the city has become severe. Literally, hundreds of apartments, complexes, hundreds of areas do not even have a single drop of drinking water available. Close to 50% of the city's borewells have dried up. And today the government is trying to say that they will take over the tankers. And by taking over the tankers, they are also disrupting an already existing supply chain. And further contributing to increasing the problem. Today I met with the chairman of BWSSB, asked him what are the steps the government is taking. We also offered a few suggestions. One of the few things that we suggested was that there are many industrial complexes in Bengaluru. Lot of water that is used for construction activity. So all of these bulk users must be supplied with treated water for non-potable use. And drinking water must be sparingly used and must be adequately redistributed in areas where there is need and shortage.